ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம நடிகர்களோட சொந்த ஊர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. சினிமா ஃபீல்டுக்காகவே சென்னையில் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு நிஜமான ஊர், அவங்களுடைய உண்மையான ஊர் பார்த்திங்கன்னா சென்னை தானா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா பிற மாவட்டங்களில் இருந்து தான் நம்ம சென்னையில் இப்போ வாழ்ந்துட்டு வராங்க. அதுவும் சினிமா ஃபீல்டுக்காகவே சென்னையில் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் பிறந்து இப்போ சென்னையில் வாழ்ந்துட்டு வர நம்ம நடிகர்கள் அவங்க ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் இவங்களுடைய உண்மையான ஊர் பார்த்திங்கன்னா நாவலப்பிட்டி. இது வந்து ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது. இந்த ஸ்ரீலங்காவில் தான் பிறந்து சென்னையில் அதுக்கப்புறமா வளர்ந்து இப்போ அதுக்கப்புறம் நம்முடன் இல்லை அப்படின்னு கூட இவரை நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நடிகர் ஜெமினி கணேசன். இவங்க ஊர் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை. அடுத்ததான் நடிகர் முத்துராமன். இவங்க ஊர் பார்த்திங்கன்னா ஒருத்த நாடு. இது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. அடுத்ததான் நடிகர் சிவாஜி கணேசன். இவங்க ஊர் பார்த்திங்கன்னா சூரக்கோட்டை. இதுவும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம நடிகர் சிவகுமார். இவங்க ஊர் கோயம்புத்தூர். நடிகர் கமல். இவங்க ஊர் பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஊர் இருக்குது. நடிகர் விஜயகுமார். இவங்க ஊர் பார்த்திங்கன்னா நாட்டுசாலை அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு தாலுகாவில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஊர் இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த். இவங்க ஊர் பெங்களூர். நடிகர் சத்யராஜ். இவங்க ஊர் காந்திபுரம், நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. நடிகர் பாக்கியராஜ். இவங்க ஊர் வெள்ளன் கோயில், இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. நடிகர் நிழல்கள் ரவி. இவங்க ஊரும் கோயம்புத்தூர் தான். நடிகர் ரகுவரன். இவங்க ஊர் கேரளா, ஆனால் நம்ம நடிகர் ரகுவரன் பார்த்திங்கன்னா இப்போ நம்முடன் இல்லை. நடிகர் பாண்டியன். இவங்க ஊர் மதுரை. நடிகர் அர்ஜுன். இவங்க ஊர் பார்த்திங்கன்னா மதுகிரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், தும்கூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் கர்நாடகாவில் இந்த ஊர் இருக்குது. நடிகர் முரளி. இவங்க ஊர் பெங்களூர், கர்நாடகா. நடிகர் அருண் பாண்டியன். இவங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. நடிகர் ராமராஜன். இவர் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. நடிகர் ரகுமான். இவங்க ஊர் பார்த்திங்கன்னா அபுதாபி. நடிகர் ராம்கே. இவங்க பார்த்திங்கன்னா சாத்தூர், அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் இவர் பிறந்திருக்கிறாரு. நடிகர் சரண்ராஜ். இவங்க பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பிறந்திருக்கிறாரு. காமெடி நடிகரான நடிகர் விவேக் அவர்கள். இவர் பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில், அதாவது நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சங்கரன் கோவிலில் பிறந்திருக்கிறாரு. இவரும் இப்போ நம்முடன் இல்லை. நடிகர் சரத்குமார் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் தான் பார்த்திங்கன்னா பிறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் படித்து வளர்ந்தது எல்லாமே நம்ம சென்னையில். நடிகர் ராஜ்கிரண். இவங்க பார்த்தீங்கன்னா கீழக்கரை, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஊர் இருக்குது. நடிகர் மம்முட்டி. இவங்க பார்த்திங்கன்னா கேரளா. நடிகர் நெப்போலியன். இவங்க திருச்சியில் பார்த்திங்கன்னா பிறந்திருக்கிறாரு. நடிகர் வடிவேலு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. நடிகர் வினித். இவர் பார்த்திங்கன்னா கேரளா. நடிகர் ஜெயராம். இவரும் பார்த்திங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர். நடிகர் அஜித் அவர்கள். இவங்க அப்பா கேரளா, இவங்க அம்மா பார்த்திங்கன்னா கொல்கத்தா. நம்ம அஜித் அவர்கள் இப்போ பிரசண்டாக சென்னையில் வாழ்ந்துட்டு வராரு. நடிகர் பிரகாஷ்ராஜ். இவரும் பார்த்திங்கன்னா இவர் பிறந்த ஊர் மைசூர், ஆனால் இப்போ பிரசண்டாக கர்நாடகாவில் இருந்துட்டு வராரு. அடுத்ததான் நம்ம பிரபுதேவா அவர்கள். இவரும் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா மைசூர், இவரும் கர்நாடகா பார்த்திங்கன்னா இப்போ பிரசண்டாக வாழ்ந்துட்டு வராரு. நடிகர் அப்பாஸ். இவருடைய பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா ஹவுராக். இப்போ ப்ரெசண்டாக நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ சினிமா ஃபீல்டில் இப்போ இவர் இல்லை. நடிகர் மோகன்லால். இவங்க ஏலந்தூர் அப்படிங்கிற கேரளாவில் பிறந்திருக்கிறாரு. நடிகர் குணால். இவர் பார்த்திங்கன்னா ஹரியானா இவர் பிறந்த ஊர், ஆனால் இப்போ இவர் நம்முடன் இல்லை. நடிகர் மனோஜ் பாரதி ராஜா. இவங்க கம்பம், அதாவது தேனி டிஸ்ட்ரிக்டில் இந்த ஊர் பார்த்திங்கன்னா இருக்குது, இந்த ஊரில் பிறந்திருக்கிறாரு. நடிகர் ஜெய் ஆகாஷ். இவங்க பார்த்திங்கன்னா கொழும்பு, அதாவது ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கிறாரு. இப்போ சீரியல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராரு, அதாவது ஜி தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர நீதானே என் பொன் வசனம் அப்படிங்கிற சீரியலில் கூட பேக் பண்ணிட்டு வந்தார். இவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கிறாரு. நடிகர் மாதவன். இவங்க பார்த்திங்கன்னா பீகார். நடிகர் சாம். இவங்க ஊர் மதுரை. நடிகர் பிரசன்னா. இவங்க ஊர் திருச்சி. நடிகர் சேரன். இவங்க ஊர் மதுரை. நடிகர் சிம்பு. இவங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் பிறந்து இப்போ சென்னையில் வாழ்ந்துட்டு வராரு. நடிகர் ரிச்சர்ட் ரிசி. இவங்க பிறந்த ஊர் கேரளா.
நடிகர் ஜெயம் ரவி, அதாவது இவர் பிறந்த ஊர் திருமங்கலம், அதாவது மதுரை பக்கத்தில் இருக்கிற திருமங்கலத்தில் பிறந்திருக்கிறாரு. நடிகர் பரத், இவங்க ஊர் திருச்சி. நடிகர் நகுல், இவங்க பார்த்தீங்கன்னா பாரிவெளி, அதாவது மும்பையில் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கிறாரு. நடிகர் எஸ் ஜே சூர்யா, இவங்க வாசுதேவநல்லூர், அதாவது நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வாசுதேவநல்லூர் அப்படிங்கிறது தான் பிறந்து இப்போ சென்னையில் வாழ்ந்துட்டு வராரு. நடிகர் ரவிகிருஷ்ணா, இவங்க மும்பையில் பிறந்திருக்கிறாரு. நடிகர் பிருத்திவிராஜ், இவங்க கேரளாவை சேர்ந்தவர். நடிகர் ஆர்யா, இவரும் கேரளாவை சேர்ந்தவர், இப்ப சென்னையில் வாழ்ந்துட்டு வராரு. நடிகர் நரேன், இவங்க கொல்கத்தாவை சேர்ந்தவர். நடிகர் சுந்தர் சி, இவரும் ஈரோடை சேர்ந்தவர், இப்ப சென்னையில் பிரசண்டா வாழ்ந்துட்டு வராரு. நடிகர் வினய், இவங்களும் பார்த்தீங்கன்னா பாம்பே, இவர் அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர். நடிகர் சிவா, இவர் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை, அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கிறாரு. நடிகர் விஜய் வசந்த், இவங்க பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலை சேர்ந்தவர். நடிகர் கிஷோர், இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். நடிகர் சமுத்திரக்கனி, இவங்க பார்த்தீங்கன்னா செய்தூர், அதாவது ராஜபாளையம் தாலுகாவில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற செய்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு. அடுத்ததான் இயக்குனர் மற்றும் நடிகருமான சசிகுமார் அவர்கள், இவர் பிறந்த ஊர் மதுரை. அடுத்ததான் நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன், இவர் பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்தவர். நடிகர் விஷ்ணு விஷால், இவர் பார்த்தீங்கன்னா வேலூரை சேர்ந்தவர். நடிகர் விமல், இவர் பார்த்தீங்கன்னா மணப்பாறை ஊரை சேர்ந்தவர், அதாவது திருச்சி பக்கத்தில் இருக்கிற மணப்பாறை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு. நடிகர் ஆரி, இவர் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி, அதாவது நம்ம பழனி மலை சொல்லுவோம் இல்லையா, முருகர் கோயில் அங்கே பிறந்திருக்கிறாரு. அங்காடி தெரு மகேஷ், இவர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். விதார்த், இவங்க பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற தேவக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு. நம்ம நடிகர் விஜய் சேதுபதி, இவர் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், அதாவது நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ராஜபாளையம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு. சிவகார்த்திகேயன், இவரும் பார்த்தீங்கன்னா சிங்கம்புணரி அப்படிங்கிற சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு. அட்டகத்தி தினேஷ், இவர் ஊர் வேலூர். விஜய் ஆண்டனி, இவர் ஊர் நாகர்கோவில். நடிகர் பாபி சிம்கா, இவர் ஊர் ஆந்திர பிரதேஷ். நடிகர் கதிர், இவங்க ஊர் ஈரோடு. துல்கர் சல்மான், இவங்க ஊர் கேரளா. நடிகர் ஆர் கே சுரேஷ், தேவிப்பட்டினம், அதாவது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல இவர் பிறந்திருக்கிறாரு. நடிகர் ஹிப்காப் தமிழா ஆதி, இவர் ஊர் கோயம்புத்தூர். நடிகர் பகத் பாசில், இவங்க பார்த்தீங்கன்னா ஆலபுலா, அதாவது நம்ம கேரளாவை சேர்ந்தவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நடிகர் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரை ரொம்பவே ஷாக்காக நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.